உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். உங்ககிட்டலாம் பேசணும்னு நினைக்கிறது உங்களோட வயசுல வரக்கூடிய சின்ன சின்ன தடுமாற்றங்களை பத்தி. அதுக்கு நான் முதல்ல கேட்கணும்னு நினைக்கிற கேள்வியை கேட்கலாமா? தேங்க்ஸ். ஸோ நீங்க உங்களோட அம்மாவை, பாட்டிய, சிஸ்டர, கேர்ள் ஃப்ரெண்ட இவங்களெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க கிட்ட இருந்து உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? கோப்பா இருக்கானே ஒரு பியோ சோடா புடி போட்டுட்டு வா, அவங்க கூட போய்டு. டா இதையும் கூட்டே கிளம்பு, கிளம்பு. ஏய் வாய மூடு, இல்ல மூஞ்சி கிஞ்சலா பேசுறோம். ஆமா உங்கப்படி கடவுள் சொல்றோம். ஏன் சொல்ற கிடைச்சா வாழ வழி தான் கொப்பனை கொஞ்சம் சாவு சொல்றேன். சொல்லுங்க. நாங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்கறதை விட அவங்க எங்க கிட்ட ஓவர் எதிர்பார்க்கறாங்க மேம். ஓ எஸ், உட்காருங்க. யூ ஆர் கரெக்ட். நம்ம மேல அளவு கடந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நமக்கு எது வரும் வராதுன்னு அவங்களுக்கு புரியறது இல்ல. கரெக்ட் மேம். படிப்பு வரலனாலும் பிரஸ்டீஜுக்காக பணத்தை கட்டி சேர்த்துட்டு டார்ச்சர் பண்றாங்க மேம். ஆஹா, இதெல்லாம் தாண்டி உங்க மனசுல இருக்கிற ஓபனான தாட்ட நான் சொல்லலாமா? அம்மானா நச்சு. சாப்பிட்டியா, படிச்சியா, எங்க இருக்க, யார் கூட இருக்க, எங்க ஹேங் அவுட் பண்ணிட்டு இருக்க, எங்க சில் அவுட் பண்ண போற, இதெல்லாம் கேட்டு தொல்ல பண்ற ஒரு நச்சு. சோ இந்த எண்ணம் எத்தனை பேர் மனசுல இருக்கு சொல்லுங்க. ரைட், கையை கீழே போடுங்க. ரொம்பவே ஃப்ராங்கா இருக்கீங்க எல்லாரும். குட். அதே மாதிரி உங்க அப்பாவை பத்தின எண்ணங்கள் என்ன இருக்கு? பயங்கர ஸ்ட்ரிக்ட் மேடம். சரியான பூமர் மேடம். பயங்கர கிரிஞ்ச் மேடம். ஓகே. ஸோ இந்த தாட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் உங்களோட ஏஜுக்கு பெருமை இல்லை. உங்களோட லாங்குவேஜில் சொல்லணும்னா கெத்து, கரெக்டா? சரி, அடுத்து பாய்ஸ் எல்லாம் கேர்ள்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களாம் இருக்காங்க தான் மேடம், நான் டெய்லி காலேஜுக்கே வரேன். இல்லைனா படிப்பை எப்பயோ தூக்கி போட்டு குட் பை சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் மேடம். சரியான அழுமூஞ்சிங்க மேடம். தப்பா சொல்றா மேடம், டெய்லி அவங்க அழுது அழுது நம்மள அளவிச்சுட்டு போயிடுவாங்க மேடம். கரெக்ட் மச்சான். பயங்கர அட்டிட்யூட் மேம், ஓவர் பந்தா. சரி, சோ பாய்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க, गर्ल्स நீங்க சொல்லுங்க, பாய்ஸ் பத்தி உங்க ஒபினியன் என்ன? பேசிக்கலா எல்லா பசங்களுக்குமே ஒரே மைண்ட் செட் தான் மேம். ஓகேனா கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. பிடிக்கலன்னு கோவப்பட்டு பேசணும்னு வைங்களேன், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி நம்ம கூடயே செட்டில் ஆயிடுவானுங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். கரெக்ட். நீங்க யாருமே என்ன டிசப்பாயிண்ட் பண்ணல. உங்களோட இந்த ஏஜ்ல என்ன தாட்ஸ் வருமோ, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ, அதே பதில தான் நீங்க எல்லாருமே எனக்கு கொடுத்துருக்கீங்க. உங்கள ஒருத்தர் கூட உங்களோட ஸ்கில்ஸ் பத்தியோ இமோஷன்ஸ் பத்தியோ துளி கூட யோசிக்கல. இல்ல, கேர்ள்ஸ்னா ஆட்டிடியூடாக தான் இருப்பாங்க. அதுக்கு பின்னால் இருக்கிற ரீசன் என்னன்னு தெரியுமா? அவங்களோட இன்செக்யூரிட்டி தான். அவங்களுடைய வீக்னஸை வெளியில் காமிச்சிக்கிட்டா அதை வச்சு அவங்கள யாராவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம். அந்த பயத்தை மனசுலேருந்து எடுத்து அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கேன்னு அவளுக்கு ஒரு தோள் கொடுத்து பாருங்க. ஷி வில் பி அ கிரேட் ஃப்ரெண்ட் டு யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேர்ள்ஸை ஆப்ஜெக்டிஃபை பண்ணாதீங்க. அவங்க கூட ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுங்கிற எண்ணத்தை தூக்கி வச்சுட்டு அவங்கள ஒரு சக உயிராக பார்த்தீங்கன்னா அவங்களோட பந்தா, அழுமூஞ்சித்தனம், இதோட அர்த்தங்களை உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இதை நான் பாய்ஸ்க்கு மட்டும் சொல்லலை, கேர்ள்ஸ்க்கும் தான் சொல்கிறேன்.
அவங்கள அட்ராக்ட் பண்ணணும், ஒருத்தரோட அட்டென்ஷன் நம்ம மேலே இருக்கணும்னு. இதுக்காகலாம் நீங்கள் எதையுமே செய்யாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நியாயமான விஷயங்களை எவ்வளோ இடைஞ்சல் வந்தாலும் செய்யாமல் இருக்காதீங்க. அப்பா அம்மாவை பற்றி நீங்கள் எல்லாரும் சொன்னதெல்லாம் உங்களோட பார்வையில் சரிதான். ஆனால் இதே ஃபோனோட அவங்களோட எண்ணிலிருந்து யோசிச்சு பாருங்க. அப்பதான் அவங்களோட மனசு, ஃபீலிங்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு புரியும். அம்மா உங்களை தொந்தரவு பண்றது டைம் பாஸுக்காக இல்லை, தன்னோட குழந்தை சேஃபா இருக்கணும்ன்ற அக்கறை, அன்பு, அதுக்காக மட்டும்தான். எதுவுமே இருக்கும்போது அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதை அனுபவிச்சு உணர்ந்தவனா நான் உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். எடுத்து போடுங்க, நல்லா பெரிய பெரிய மாங்காய் பூ போட்டுதான் எடுங்க, ரிச்சா இருக்கணும் எல்லாம். இது நல்லா இருக்குல்லடா. ஏய் கரிகாலா, இன்னும் எடுத்து முடிக்கலையா? என்ன பண்ணிட்டு இருக்கிய? சீக்கிரமா எடுங்கப்பா. எடுக்க போறது ஒரு புடவை, அதுக்கு 1000 புடவை பாப்பீல. ஏதோ ஒரு கர்மத்தை எடுத்து தொலைக்க வேண்டியதானே. மாமா அபச குணமா பேசாதீங்க மாமா, இது என் காதல் வாழ்க்கையோட முதல் படி, அதுல கள்ள தூக்கி வீசி களைச்சு விட்டுறாதீங்க. தொழில பொறுமை தானே முக்கியம், கொஞ்சம் இருங்க. சரி எடு எடு.